Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம என்ன கிரேவி வைக்க போறோம்னா சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் குழம்பு தான் வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா? ஊற வச்ச புளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சுண்டக்காய். அந்த முன்னாடி மட்டும் நான் அரிஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க, முன்னாடி கொஞ்சம் கீறி விட்டுருக்கேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் கீறி விட்டுருங்க. வெந்தயம், ஒரு தக்காளி, பூண்டு, வெங்காயம் முழுசாக வச்சுருக்கேன் பாருங்க. வெங்காயம் அரிஞ்சிக்கலாம் இல்லை முழுசாகவும் போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் பொரியுது பாருங்க. வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நம்ம முழுசாக போட்டிருக்கோம், அதனால் வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வதங்கிட்டுங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கியிருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சுண்டக்காய் சாப்பிட்றதால விட்டமின் ஏசிஇ சத்துக்கள் அதிகம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும், ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. இது இதய நோய் உள்ளவங்க வந்து இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும், ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும், உடலில் உள்ள கொழுப்பு கூட கரையக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடியது. இதில் விட்டமின் சி, கொய்யா, ஆரஞ்சு உள்ள சத்துக்கள் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. அதனால் இதை நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். தக்காளி வெந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம இந்த சுண்டக்காயை போட்டுக்கலாங்க. சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வதக்கினா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்குங்க. அதனால தான் எண்ணெயில் வதக்கி போடுவாங்க. கொஞ்சம் சுண்டக்காய் வதங்கிட்டுங்க. சுண்டக்காவும் லைட்டாக வதங்கியிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க, ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. நல்லெண்ணெயில் ஊற்றி செஞ்சால் இந்த கசப்புத்தன்மை கூட நம்மளுக்கு தெரியாதுங்க. நல்லெண்ணெய் இல்லைங்கிறதால நான் சமையல் எண்ணெயை நான் தாளிக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. குழம்பு கொதிக்கட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க. கொஞ்சம் சுண்டுட்டுங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த குழம்புலாம் கொஞ்சம் கட்டியானால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.